மேடையில் இருக்கின்ற நண்பர்களுக்கும் எதிரே அமர்க்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். என்னடா அந்த வயசில் உங்களையெல்லாம் நண்பர்கள் கூப்பிட நினச்சிக்காதீங்க, மனசளவில் நான் எல்லாரையும் நண்பர்களாக தான் நினச்சிட்ருக்கேன். இங்கே நான் நிறையா பேசணும்னு நினச்சேன், பட் டைம் ஆகிடுச்சு. பொதுவாக ஒரு படம் எடுத்து ஒரு சிலரை கூட்டிகிட்டு வந்து படம் எப்படி இருக்குது சார் அப்படின்னு அவங்கள சொல்ல வச்சு அப்படி பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம்னு நினைக்கிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் இப்போ எங்கே போனாலும் மேடையில் உண்மையை சொல்கிறேன். நம்மளே படத்தை எடுத்து நம்ம எடுத்துருக்கோம், அப்படி எடுத்திருக்கோம், இப்படி எடுத்திருக்கோம், நம்ம நம்ம படத்தை பற்றி நம்மளே பேசிக்கிட்டு இருக்கிறது எப்படின்னு தெரியல எனக்கு. இருந்தாலும் இங்கே வந்தது முதல்ல நட்புன்னா என்ன, ரொம்ப அழகான டைட்டில், இளைஞர்களுக்கு பிடித்த டைட்டில். இந்த நட்பு வந்து பழங்காலத்துலேருந்தே வந்தது. நம்ம கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன். அந்த உயிர் காப்பான் தோழன் இது அந்த காலத்தில் சொல்லி வச்சிட்டாங்க, அது அப்படி தான் நடந்திருக்குது. அது இன்று வரை தொடர்ந்து கொண்டு இருக்கிற அந்த நட்பு மட்டும் லட்சுமி மேடம் தப்பாக எடுத்துக்காதீங்க, கொலையும் செய்வாள் பத்தினின்னு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பத்திரிகையில் படிக்கிறோம். நம்ம தலையில் கல்லை போட்டு புருஷனை கொலை பண்ணுற நிறைய செய்திகளை படிக்கிறோம், அதே வைஸ் வர்சா நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நட்பர்கள் அப்படி இல்லை. மிஷ்கின் அவர்கள் சொல்லும்போது ஒரு விஷயத்த சொன்னார், நட்பை பற்றி அவர் சினிமாவில் இருக்கின்ற நண்பர்களை நினச்சா அதை சொல்லியிருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சினிமா நட்புன்றதே வேறு, இந்த படம் முடிகிற வரைக்கும் தான் அண்ணன் அண்ணன் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, இது பண்ணிக்கிறாங்க, தம்பி படம் முடிஞ்சவொன்னே நீ யாரோ நான் யாரோ. பட் நட்புன்றது அந்த நட்பாக இல்லை, சினிமாவை தாண்டிய நட்பு. உதாரணத்துக்கு நிறையா சொல்லலாம். இந்த கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க, அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. நண்பன் வறுமையில் இருக்கிறான் கிறிஸ்தேலன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எனக்கு உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு என்ன வேணாலும் தர்றேன் அப்படின்னா, நீ வந்தியே அதான்டா அந்த நட்பு தான்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, பலரை பார்த்துருக்குறேன் நான். சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து தன் பிறந்த நாளுக்கும் அதுக்கு இதுக்கும் வந்து சினிமாக்காரங்க யாரையும் கூப்பிட்டு அப்படிலாம் பண்ணுறவர் இல்லை. அவர் கண்டக்டராக இருக்கும்போது யார் யார் நண்பர்களாக இருந்தார்களோ அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் உட்கார்ந்து அவங்களோட சந்தோஷமாக இருக்கிறத தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட நட்பு தான் உண்மையான நட்பு. அந்த நட்பு மிஷ்கின் அவர்கள் சொன்னது போல் கடைசியில் நம்ம தூக்கு நிச்சயமாக தூக்கிட்டு போவாங்க. தாயால் தூக்க முடியாது, ஏன்னா வெளியே விட்டு வர வீட்டை விட்டு வர முடியாது, தகப்பனால் இருக்காரோ இருந்திருப்பாரோ. ஸோ நண்பர்கள் தூக்கிட்டு போவாங்க, அது விஷயம் நடக்கும். அடுத்ததாக இந்த வந்த விஷயம் பாடல்கள். ஒரு இசையமைப்பாளர்களுக்கு இத்தனை பாட்டு தான் வைக்கணும், அத்தனை பாட்டு தான் வைக்கணும்னு இசையமைப்பாளர் முடிவு பண்ணுறதில்லை, இயக்குனர் முடிவு பண்ணுறது. ரெண்டு பாட்டு வைக்கலாம், பத்து பாட்டு வைக்கலாம், நாலு பாட்டு வச்சு போர் அடிக்கிறீங்களேன்னு சிலர் நினைக்கிறாங்க. இஃப் த ஸ்டோரி டிமாண்ட்ஸ், எத்தனை பாட்டு வேணாலும் வைக்கலாம், ஸ்டோரி டிமாண்ட் பண்ணிச்சிடும். இல்லைன்னா எந்திரிச்சு தான் நீங்கள் தான் எந்திரிச்சு வெளியே போயிடுறீங்களே பாட்டு வரும்போது, அந்த நேரத்தில் அந்த பாட்டுக்கு தேவையில்லை. ஆனால் தேவைப்படும் போது எத்தனை பாட்டும், அந்த காலத்துலலாம் 20 பாட்டு எல்லாம் வந்து அதுக்கப்புறம் 10 பாட்டு ஆகி ஒரு 5 பாட்டு வரைக்கும் வந்துருச்சு. இப்போ பாட்டே இல்லாமல் கூட படம் எடுக்கிறாங்க.
அதையும் மக்கள் பார்த்து ரசிக்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் வந்து பாட்டு மிஷ்கின் அவரை பற்றி சொல்லும்போது அவர் பெரிய இசை பிரியர்கள் பெரிய முடனா வின்சென்ட் செல்வா பிரியமுடன் ஒரு படம் வின்சென்ட் செல்வா டைரக்ஷன் அவர்கிட்ட ஒரு ஒர்க் பண்ணுறாரு. எப்போ பார்த்தாலும் நம்ம அப்படி போனோம்னா கூட நம்மளை இழுத்து வச்சு பாடிக்கிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு இசையின் மீது ஒரு ஈடுபாடு கொண்டவர். அதனால் அந்த பாடல்கள் வந்து கதைக்கு தேவைப்பட்டால் அந்த சிச்சுவேஷனுக்கு தேவைப்பட்டால் எத்தனை பாட்டு வேண்டுமானாலும் இருக்கலாம், அதை மக்கள் பார்த்து ரசிப்பார்கள். இந்த முதல் நாள் ஆடியன்ஸுக்காக நம்ம படம் எடுக்கல. முதல் நாள் ஆடியன்ஸுக்கு வந்து அப்பப்போ சிகரெட் குடிக்கிறதுக்கு எதுக்கோ டைம் வேணும், பாட்டு வந்து எழுந்திரிச்சு போயிடும். ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அந்த பாட்டு வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போல் இந்த படத்தில் வந்து அந்த மியூசிக் டைரக்டர் எனக்கு எப்படி வேண்டுமானாலும் எந்த கோணத்தில் வேணுமானாலும் என்னால் பாட்டு போட முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாரு. அடுத்து இயக்குனர், அந்த இயக்குனர் வெற்றி பெற வேண்டும். அடுத்து எல்லோரும் சொன்ன மாதிரி தயாரிப்பாளர், அவரை பற்றி எல்லோரும் பேசுனாங்க. அதே போல் எங்கள்கிட்டையும் வந்து என்னை இன்வைட் பண்ணார். பண்ணும்போது யாரோ இங்கே பேசும்போது சொன்னாங்க, எங்கள்கிட்ட அதே கேள்வியை கேட்டார், 15 கோடி கொடுக்குறாங்க ஒரு படம் எடுத்தால் எப்படி அப்படின்னு ஆரம்பித்தார். முதல்ல நான் சொல்லிட்டேன், நான் டைரக்ஷனே விட்டுட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. அடுத்தது ஒரு படம் எடுக்கும்போது இத்தனை கோடிக்கு படம் எடுக்கணும்னு நினச்சி படம் எடுத்தால் அது எப்படின்னு எனக்கு தெரியல. என்னுடைய அனுபவத்தில் ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணணும். அந்த டைரக்டர் எத்தனை நாளில் படம் எடுக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கதைக்கு என்ன செலவாகுதோ 2 கோடி கூட செலவு பண்ணலாம், செலவாகலாம், 20 கோடி செலவாகலாம். கதை தான் தீர்மானிக்கிறது செலவை. இவ்வளவு நம்ம முதலே வந்து இத்தனை கோடிக்கு படம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி படம் எடுக்கிறது எனக்கு தெரியல. அது இத்தனை எனக்கு தெரியல, அது இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியும். அடுத்தபடியாக இந்த படத்தின் ஹீரோ கவின். நான் வந்து சீரியலே பார்க்குறதில்ல, டிவியில் நியூஸ் மட்டும் பார்ப்பேன். ஆனால் அப்பப்போ சீரியலில் அவர் நடித்த வேட்டையின் கேரக்டர் அந்த இதை பார்ப்பேன் நான். அப்போ என் மனைவிட்ட சொல்வேன், இவ்வளவு நல்ல நடிகர், சின்ன சின்ன அசைவுகள். ஒரு நடிகனுடைய இது என்னென்னா, இன்னைக்கு வைரலாக பரவிக்கிட்டு இருக்க ஒரு பாட்டில் சின்ன சின்ன அசைவுகள் தான், அந்த அசைவுக்கு இன்னைக்கு அவ்வளோ பெரிய வைரலாக இருக்கு. அப்படி அவருடைய அந்த சீரியல் நான் பார்க்கும்போது அந்த க்யூட்டான சின்ன சின்ன அசைவுகள், இந்த பையனுக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குமா, அது என்னைக்குன்னு தெரியல. நிச்சயமாக அந்த பையன் ஒரு பெரிய நடிகனாக வரும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதற்கு இந்த படம் அவருக்கு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. அதற்கு அதுக்கு பிறகு அவருடைய உழைப்பு அதுக்கு இது எல்லாம் போட்டு ஒரு ஸ்டார் அந்தஸ்துக்கு வந்து பெரிய இடத்துக்கு வரணும்னு வாழ்த்துறேன். அடுத்து எல்லாரும் சொன்ன மாதிரி கதாநாயகி, அவங்க தமிழில் வர்றதுக்கு முன்னாடியே நான் எல்லா படங்களும் பார்க்குறேன், எல்லா மொழி படங்களும் பார்க்குறது, மலையாள படங்கள் அதிகமாக பார்ப்பேன் நான். அது ஆரம்ப காலத்துலேருந்து 80s-70s மலையாள படங்கள் ரொம்ப நல்ல நல்ல படங்கள். இப்போ தான் வந்து அவங்க கொஞ்சம் கெட்டு போயிட்டாங்கன்னு நம்மளை பார்த்து. அப்போ அப்படி பார்த்ததில் எல்லா படமும் அவங்க நடித்த படம், ரம்யா நம்பீசன் அவர்கள் நடித்த படம் நிறைய பார்த்துருக்கேன். குறிப்பாக பர்ஃபார்மன்ஸ், அந்த படம் பேர் ஒரு நர்ஸாக நடிப்பாங்க, ஒரு லவ், படம் பேர் என்ன,
அந்த கிளைமேக்ஸில் அந்த ஹீரோ வந்து ஒரு தப்பான ஒரு தப்பு இல்லை, கரெக்டான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இது இருந்தால் தானே நீ தப்பு பண்ண போகிற, இல்லைன்னு ஒன்றாலும் தப்பு பண்ண முடியாதுல்ல. அந்த சீனில் அவங்க பண்ணியிருப்பாங்க பெர்ஃபார்மன்ஸ் அழகாக. அப்புறம் அழகானவங்க தான் வந்து ஹீரோயினாக இருக்கிறாங்க அப்படின்றதில் எனக்கு அது செகண்டரி தாட். அழகாக இருப்பாங்க, நிச்சயமாக அழகாக இருக்கிறாங்க, அவங்க சிரித்தா அழகாக இருக்கிறாங்க, அதெல்லாம் வேறு. பர்ஃபார்மன்ஸ் தான், ஒரு நடிகனுக்கோ ஒரு நடிகைக்கோ பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு லைஃப் ஜாஸ்தி. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது, நம்ம சொல்லி இல்லை. அதுபோல் இந்த தயாரிப்பாளர் அவர், அவரை பற்றி சொல்லணும்னா பேஷனோடு வந்திருக்காருன்னு மிஷ்கின் அவர்கள் சொன்னார். அந்த பேஷன்ற வார்த்தைக்கு தமிழே கிடையாது எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு இலக்கியவாதிகளுக்கு தெரியலாம், கருப்பரவ பழனியப்பன் மாதிரி இலக்கியவாதிகளுக்கு தெரியலாம். பேஷன், அந்த லவ், லவ் அதையும் அதையும் மீறியது அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் வர்றாங்க, இலக்கியத்தனமாகவே படம் எடுத்து பேர் வாங்கணும்னு ஒரு சிலர் மிஷ்கின் மாதிரி வர்றாங்க. இப்போ நான்லாம் அப்படி இல்லை, பகிரங்கமாக சொல்கிறேன், பணம் சம்பாதிப்பதற்காகத்தான். ஆனால் அந்த படத்தில் ஏதாவது நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும். வாழைப்பழத்தில் கிராமத்தில் வந்து பேதி மருந்தை வச்சு கொடுத்துருவாங்க குழந்தைங்களுக்கு, ஏன்னா வெறும் பேதி மருந்தை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, அதை வாழைப்பழத்துக்குள்ளே வச்சுட்டு குழந்தைக்கு கொடுத்துருவாங்க. வாழைப்பழம் தானேன்னு அது சாப்பிட்ரும், ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருந்த மாத்திரை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஜனரஞ்சகமான படங்கள், இப்போ நானும் பாக்யராஜ் சாரும் அவருக்கு பிறகுதான் வந்து நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் முருங்கை மரம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க, ஜாஸ்தி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதாவது ஜனங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை சொல்லி அதில் சில நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும், அப்போ தான் அந்த படம் சக்ஸஸ் ஆனால் தான் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த விஷயம் போய் சேரும். ஆகவே அந்த விஷயம் போய் சேர வேண்டுமானால் படம் ஜனரஞ்சகமாக இருக்க வேண்டும். இப்போ அவர் படத்தை பார்த்துட்டு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அவர்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன், அது உண்மை. எனக்கு பிடித்தது அந்த படம். அப்படி நான் இப்படி ஒரு விதம், அப்படி ஒரு விதம். ஆனால் அவர் வந்து எதை பற்றியும் கவலைப்படாம, நண்பர் ரவிச்சந்திரன் சந்திரசேகரன் அவர் வந்து பணத்தை பற்றி கவலைப்படாமல் அவர் பாட்டுக்கு என்னென்ன வேணுமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு சின்ன வேண்டுதல், நீங்கள் நாலு படம் எடுத்துட்டீங்க, இது அஞ்சாவது படம்னு சொல்கிறீங்க, நீங்கள் நிறைய படம் எடுக்கணும். ஏன்னா இது மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது சார், ஒரு படம் எடுத்தால் ஆறு மாதத்துக்கு 100 குடும்பங்களுக்கு நம்ம சோறு போடுறோம், இப்படி இண்டஸ்ட்ரியே கிடையாது. ஒரு 100 தொழிலாளிகளுடைய வாழ்க்கை இருக்கிறது ஒரு படம் எடுத்தால். எத்தனையோ தொழிலாளிகள் அன்னைக்கு நைட்டு பேட்டா வாங்கினா தான் அடுத்த நாள் காலையில் வீட்டில் சமையல் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு படத்திற்கும் நீங்கள் 100 குடும்பங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கிறீர்கள். அப்போது 5வது படம்னா 500 குடும்பங்களுக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுத்துருக்கிறீர்கள். 500 பேருன்னா 500 குடும்பத்திலையும் 300 பேர் இருப்பாங்க. இப்படி ஒரு அழகான தொழில் நம்ம தொழில். அதனால் நீங்கள் இன்னும் புரிந்து கொண்டு, சினிமாவை புரிந்து கொண்டு, இந்த படத்துக்கு இவ்வளவு தான், இந்த படத்துக்கு இவ்வளவு தான், இந்த படத்துக்கு இவ்வளவு தான், கரெக்டாக வித் பிளானிங்கோடு நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் பல படங்கள் நீங்கள் எடுப்பீர்கள், பல இயக்குநர்கள் வருவார்கள், பல ஹீரோக்கள் வருவார்கள், எல்லாரும் உங்களை வச்சு
வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கே கஷ்டமாயிடும். எவ்வளவு பணம் இருந்தாலும், எத்தனையோ பேர் அதாவது 100,000 ரூபாய் வரி கட்டலைன்னா நமக்கு 1008 நோட்டீஸ் அனுப்புகிறான், இது பண்ணுறான். 10,000,000,000,000,000,000 கொள்ளையடிச்சுட்டு ஒருத்தன் போயிடுறான் வெளிநாட்டுக்கு, அவனை ஒன்றும் பண்ணுறதில்ல. இன்னொருத்தன் இப்போ ரீசெண்டாக என்னமோ 13,000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 ,
கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க, அதுக்கு யார் என்ன, கொஞ்ச நாள் தேடுறாங்க, அப்புறம் காணாமல் போயிடுது. இப்படி இருக்குது நிலைமைகள். நாடும் அப்படி தான் இருக்குது, நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். இந்த அரசியல் பாவம், சும்மா இருக்கிற நல்ல மனுஷனை கருப்பழனி பண்ண அரசியலுக்கு வாங்கன்னு இருக்கிறார். தேவையாயுது மாறி கிடக்குது. இப்போ இந்த நாட்டில் இருக்கிறதுக்கே நமக்கு அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. ஏண்டா கொஞ்ச நாள் நல்லா இருந்தோமே, அது ரீசன்ட் டேஸ், இந்த 6 மாதம் ஆத்தாடி ஏன் அதுக்கு போய் இவர் எழுக்கிறார். இவர் பாவம் நல்லா இருக்கிறவர, இவர் ஒருத்தர் வந்து என்ன பண்ண முடியும். எனக்கு ஆசை இருந்துச்சு ஒரு காலத்தில், இப்போ பார்த்தோம் அரசியலாக இதோ நம்ம நிம்மதியாக இருக்கிறோமா, சந்தோஷமாக இருக்கிறோமா. ஆம், அந்த சுயநலம் வந்து விட்டது. அந்த சுயநலத்தில் கூட நம்ம நல்லா இருக்க முடிய மாட்டேங்குது, நல்லா இருக்க விட மாட்டேன்றாங்க. ஆகவே இந்த படம் நட்புனா என்னன்னு தெரியுமா, ஒரு பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லோரையும் வாழ்த்தியோடு பெறுகிறேன். நன்றி வணக்கம். Subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. மறக்காம subscribe பண்ணுங்க. Subscribe In and Out Cinema. மறக்காம like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe, like பண்ணுங்க, support பண்ணுங்க and subscribe பண்ணுங்க.